சிக்கன் 65 கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்கன் 88 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் சிக்கன் 88. மூர்த்திகேஷ்னாலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். பரோட்டா 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 லைட் அந்த தயிரை தொட்டுட்டு அந்த ஊர்காரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு ஆடு சாப்பிட்ருக்கீங்களா? இதில் சாப்பிடலாம். 500 வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 20 வெரைட்டி மட்டும் இன்றைக்கி சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி யாராவது டேஸ்ட் வித் குத்திகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது சிதம்பரம் நியூ மூர்த்தி கேஃப். எங்கே இருக்குது அப்படின்னா அண்ணா நகரில். சிதம்பரம் இல்லை, இவங்களோட பிரான்ச். அதாவது சிதம்பரம்ல இருக்கிறதோட பிரான்ச் தான் இப்போ அண்ணா நகர்ல இருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உள்ள போய் பேசுவோம். நிறைய இருக்கு பேசுறதுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு சிதம்பரம் மூர்த்தி கேஃப் பத்தி. சிதம்பரம் போறவங்க எல்லாருமே நிச்சயமா மூர்த்தி கேஃப்ல சாப்பிடாம வரமாட்டாங்க. அதே மாதிரி இங்க சென்னையிலயும் மூர்த்தி கேஃப் இருக்கு. அண்ணா நகர்ல ஓபன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து உள்ள போய் பேசுவோம். மூர்த்தி கேஃப் பத்தி டீட்டெயிலா சொல்றேன், உள்ள வாங்க. இங்கே தான் நம்ம டைனிங் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரூம் வந்து சின்னதாக அப்படி உள்ள அப்படி கொடுத்துட்டுனால இங்கேயே உட்காந்துடலாம் அப்படின்னு. மூர்த்தி கேஃப் பார்த்தீங்கன்னா சிதம்பரம்ல 1955 தக்ஷணாமூர்த்தி அவர் ஐயா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் நாகவல்லி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மோகன் அவங்களோட சன் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. இப்போ அவங்க தான் பார்த்துக்கிறாங்க மெயின் பிரான்ச் சிதம்பரம்ல. இது சென்னை பிரான்ச் அப்படின்னு சொல்லலாம். மூர்த்தி கேஃப்னாலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேருக்கே தெரிஞ்சிருக்கும். பரோட்டா பரோட்டா பரோட்டா, நிறைய டைப்ஸ் ஆஃப் பரோட்டா தான் ஃபேமஸ் அப்படின்னாங்க. பட் இங்கே சென்னையில் சைனீஸ் ஃபுட்டுமே இருக்குது, பாபிக்யூ இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். சிக்கன் 65 கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கே சிக்கன் 88, சிக்கன் 007 டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக 2-3 ரெசிபிலாம் சொல்லியிருக்காங்க. சிதம்பரம்ல இருக்கிற சிதம்பரம்ல இருந்த செப்ஸுங்களோட ஜெனரேஷன் ஜெனரேஷனாக அப்படியே அவங்களே தான் செப்ஸாக இங்கே இருக்காங்க. அதனால தான் ரெசிபியோட டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாங்க. இனிமேல் தான் நம்ம டேஸ்டே பண்ண போகிறோம். ஆனாலும் இருந்தாலும் நான் முன்னாடி சொல்லிடுறேன், இங்கே இருக்க செப் கூட கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் ஓல்டு செப் அப்படின்னாங்க. அங்கே சிதம்பரம் ஹோட்டலில் பண்ணவங்களாம். ஸோ இங்கே 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரூலிங் ஆகுது, ஏன்னா அங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்போசிட்டில். ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருக்கும். ஏன் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் அண்ட் ஸ்டூடியூஸில் வேலை அதிகமாகிடுச்சு, முகூர்த்த நாட்கள்ன்றனால எங்கனால டேஸ்டியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் டைம் அண்ட் ஸ்டூடியோஸில் ஒரு போஸ்ட் வெயிட் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சிக்கன் 65 கேள்விப்பட்டிருக்கீங்க, சிக்கன் 88 கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் சிக்கன் 88. முழு கோழியாக அப்படியே பிடிச்சி தராங்க. முழு கோழியாக வாங்கினா அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேற தராங்களாம், அதுதான் வேற லெவல். கோழிக்கே சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் நான் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் என் டேபிளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாமே சுட சுட வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மெனு கார்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போனால் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். பட் இந்த சீரக தண்ணியும் தராங்க. குடிச்சு குடிச்சு டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல வார்ம் வாட்டர் குதிக்க குதிக்கவும் தராங்க. நான் நல்லா கொதி கொதிக்க வாங்கி வச்சுட்டேன், ஏன்னா அப்போ தான் சாப்பிட்டு முடியறதுக்குள்ள ஒரு மாதிரி வார்ம் ஸ்டேஜுக்கு வந்துடும் அப்படின்னு நல்லா சீரகம் போட்டு கொதிக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி தராங்க. இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டு அதை கொடுத்தா கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகிடும். இது நெய் பரோட்டா. ஓகே, அவ்வளோதானே முடிஞ்சிச்சு. நெய் பரோட்டா, மலாய் சிக்கன், ஸ்பெஷல் பரோட்டா, நார்மல் பரோட்டா, சிக்கன் பிரியாணி, அப்புறம் இது வந்து 88 சிக்கன் 88, அதுக்கான ஒரு கிரேவி, அப்படியே வந்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு 2 சைட் டிஷ் கொடுத்துருக்காங்க. சிக்கன் தந்தூரி, இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் கிறிஸ்பி லேம்ப். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா குல்ச்சா, வீட் குல்ச்சா, மைதா குல்ச்சா ரெண்டுமே இருக்குது. இது இவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி நெஞ்செலும்பு, நெஞ்செலும்பு கறி அப்படின்னாங்க. அப்படியே அங்கே வந்தீங்கன்னா தந்தூரி ஆஸ் யூஷுவல். கடாய் சிக்கன், இங்கே பரோட்டாவுக்கு சால்னா அவங்களே கூட கொடுத்துடுறாங்க. அது இல்லாமல் வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடாய் சிக்கன் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் அப்படின்னாங்க. அப்படிங்க வந்தீங்கன்னா ஸ்டஃப் பரோட்டா, அதுதான் நான் டேஸ்ட் பண்ண வேண்டிய ரெசிபி, இதுதான் நான் முக்கியமாக டேஸ்ட் பண்ண நினச்சிட்ருக்கேன். என்னன்னா முட்டை சட்னி அப்படின்னாங்க. முட்டை சட்னியா சாப்பிட்டதே இல்லையே. சூப், இது வந்து லெமன் கோரியாண்டர் சிக்கன் சூப் அப்படின்னாங்க. வெறும்னா கொத்தமல்லி மட்டும்தான் மேலே இருந்தது. சூப்பராக சிக்கனை நல்லா மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா கொத்தமல்லி சாறு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக அந்த லைம் டேஸ்டோட சிக்கன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு ஸ்டார்டராக இருக்கும், நிறைய கொத்தமல்லி. இந்த சிதம்பரம் கேஃப் வந்து மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் தான், அதனால எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மெனுமே இங்கே இருக்குது. கொஞ்சம் காரம்,
வேணும்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பக்கவா இருக்கு காம்பினேஷன். நல்ல மைல்டான காரம், ரொம்ப ஹெவியா மசாலா சூப்பா குடிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம இது எடுத்துக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மூர் மலாய் கெபாப். இதுல ஆல்ரெடி 1, 2, 3, 4, 5, 6 பீஸ் இருந்தது. ஒரு பீஸ் வந்தவுடனே சாப்பிட்டேன், ஏன்னா பயங்கரமான பசி. சிக்கன் சிக்கன் வச்சுட்டு இந்த சிக்கன்ல அப்படியே மின்ட் சட்னி தொட்டுட்டு நாங்க வச்சிடுறேன். பஞ்சு மாதிரியான சிக்கன், லைட்டா மேல மயம் இருக்கு, ஆனா மின் சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர். சிக்கன் அவ்வளோ சாஃப்டா டெண்டரா இருக்கு. மலாய் சிக்கன் கேத்த மாதிரியான ஒரு ஃப்ளேவர், சூப்பர் அட்டகாசம். தந்தூரி மயா கூட சாப்பிட்றேன், மயா நீஸ் கூட சாப்பிட்றேன். ரொம்ப ஸ்மூக் ஃப்ளேவர் இல்லை, ஆனால் சிக்கன் நல்லா சூப்பராக இருக்கு. மயனீஸ் அட்டகாசமாக இருக்கு. குபூஸோட சாப்பிடுவோமா? கொஞ்சம் ஹார்டாயிடுச்சு புதுசு, முன்னாடியே எடுத்துட்டு வச்சுட்டாங்க. அதனால இது சிக்கன் தந்தூரி, அதை மைனஸோட சாப்பிட்டோம். இப்போ இதை வந்து மின்ட் சட்னியோட சாப்பிடலாம். டெக்கரேஷன்லாம் அட்டகாசமாக இருக்குல்ல. மசாலா சூப்பர், செம்ம சாஃப்டான சிக்கன். பட் நான் நிறைய சிக்கன் சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் அவங்க சாப்பிட்றோம். நம்ம வந்து பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஃபுல்லாக சாப்பிடுவோம். என்னோட ஃபேவரட் கிறிஸ்பி லேம் வேறு இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ஹோட்டலில் தான் நான் கிறிஸ்பி லேம் சாப்பிட்ருக்கேன், அதுக்கப்புறம் டைரெக்டாக இங்கே தான் சாப்பிட்றேன். வயது ஃபுல்லாக எனக்கு தான் சிக்கன் 65 தானே நம்ம எல்லா இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே சிக்கன் 88ன்னு சொன்னாங்கல்ல, அந்த சிக்கன் 88 என்னன்னா முழு கோழி அப்படியே பொறிச்சு தராங்க. இந்த கோழி எப்படி சாப்பிட்றதுன்னா நமக்கு தெரியாது, ஆனால் காலை உடச்சி மட்டும் சாப்பிட்றலாம். இதில் என்ன ஒன்றுனா முழு கோழி வாங்கினீங்கன்னா அது ஒரு கோழி சைட் டிஷ் தராங்க, அந்த சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டிருக்காங்க. சிக்கன் 65 வந்து முழு கோழியாக பிடிச்சா அது சிக்கன் 88. நம்ம அந்த சைட் டிஷ்ஷோடு சாப்பிடுவோம். சுட சுட இருக்கு இந்த சைட் டிஷ்னா, அட்டவாசம் சூப்பராக இருக்குது. இது 65ன்ற 88 கொஞ்சம் உப்பு தூக்கல். எப்போதுமே இந்த சிக்கன் பொறிச்சா அதில் கொஞ்சம் சால்ட் அதிகமாக இருக்கும், எனக்கு அதே மாதிரியே வந்துருச்சு. ஆனால் அந்த சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்போது கிளாஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சைட் டிஷ்ஷு முட்டையை அடித்து ஊற்றிருக்காங்க. பரோட்டா கூட அந்த சைட் டிஷ் நல்லா தான் இருக்கும், நல்ல நம்ம ஊர் மசாலா அது. அதோட இந்த பொரிச்ச கோழி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு பொரிச்ச கோழி பரோட்டா மட்டும் வாங்கினீங்கன்னா இந்த கிரேவியோ கூட போதும், நல்லா தொட்டு சூப்பராக சாப்பிட்லாம். அது குல்ச்சாவும் ஸ்டஃப்டு பரோட்டாவும் இருக்குது. பட் ஆனால் நான் பக்கத்தில் நெய் பரோட்டா இருக்கா, நெய் பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும், அதனால் அந்த நெய் பரோட்டாவை சாப்பிட்லாம். பரோட்டாவே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கே, நெய்யில் குளிச்சிருக்குமோ பரோட்டா? இவங்களோட சால்னா தான் இங்கே ஸ்பெஷல் அப்படின்னாங்க. இந்த சால்னாவும் கடாய் சிக்கனும் தான் பரோட்டாவுக்கு நல்ல காம்பினேஷன் தாங்க. ரொம்ப காரம் இல்லை, மைல்டான ஒரு கிரேவி, ஆனால் நல்லா எண்ணெய் சூப்பர் அப்படி மிளகு மிளகு தந்துருக்காங்க. நல்ல நெய் ஃப்ளேவரோட பரோட்டாவே, பரோட்டாவே ஹெவி, அதுலேயும் நெய்யை சேர்த்து சாப்பிட்டோம்னா அடி தூளாக இருக்குது. இந்த சால்னா வந்து நம்ம பே பண்ண வேணாம், பரோட்டா ஆர்டர்னாலே சால்னா கொடுத்துருவாங்க. நெய் பரோட்டா நல்லா மொறு மொறுன்னு வேறு இருக்கா, சூப்பர். அடுத்து இவங்களோட ஸ்பெஷல் பரோட்டா, இது நல்லா பெருசாக இருக்குது. ஒரு பரோட்டாவே நல்லா தம்பி ஃபில் ஆகிடும். நம்ம இந்த கடாய் சிக்கனோட சேர்த்து சாப்பிடுவோம். ஒரு நேரம் எல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியான ரெசிபி. கடாய் சிக்கன் நல்லா காரம், சூப்பராக இருக்கும். சிக்கன் ஓ, இந்த சிக்கனை பொரிச்சிருக்காங்க, கடாய் சிக்கனில் சிக்கனை பொரிச்சு ஆட் பண்ணியிருக்காங்க, சூப்பர். கேஷுவலாக போட்டிருக்கீங்களோ, ரொம்ப ரிச்சான கடாய் சிக்கன். சிக்கனை பொரிச்சுட்டு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செம்ம ஒரு மசாலா. சிக்கன் ஆல்ரெடி குக் ஆயிருக்கு, ஆல்ரெடி இந்த மசாலா போட்டு நல்லா பண்ணியிருக்காங்களா. இங்கே சிதம்பரம் நியூ மூர்த்தி கேஃபேல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, சிக்கன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாக இருக்குது. கடாய் சிக்கன் மசாலா அல்டிமேட், கடாய் சிக்கன் தான் பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கடாய் சிக்கன்லாம் வாங்க வேணாம்,
ஆனாலும் நம்ம நிறைய நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. நான் பரோட்டாவும் இந்த ஸ்பெஷல் பரோட்டாவும் அது கூட தர சால்னாமே வச்சு சாப்பிட்டாலே அடி தூளாக இருக்கும்னு நினைக்கிறேன். சால்னா கொஞ்சம் மைல்டு தான், காரமாக சாப்பிடணும்னா தான் கடாய் சிக்கன் வேணும். பட் மைல்டாகவே நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னா இந்த சால்னா பரோட்டா பெஸ்ட் காம்பினேஷன். ரொம்ப நாளாக வந்து சிதம்பரம் மூர்த்தி கேஃப் போகணும் அப்படின்னு இருந்தது. பட் எங்களுக்கு சிதம்பரம் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையல, அதனால சென்னை ட்ரை பண்ணியாச்சு. பட் இங்கே வேற லெவலில் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மெயின் பிரான்ச்சில் போய் உட்காந்து திவ்யமாக சாப்பிட்டு வரணும், பண்ணிடுவோம் அதையும் விரைவில். எக்கு லாபாவோட முட்டை சட்னி சாப்பிட போகிறேன். அது என்னது முட்டை சட்னி அப்படின்னா, முட்டையை உடச்சு மேலே ஊற்றிருக்காங்க. கலக்கி மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, ஆனால் அது கலக்கி இல்லை, கரெக்டா? இது ஒரு சக்கல் தூக்கு, ஆனால் முட்டை லாபாவுக்கு நல்ல காம்பினேஷன் இல்லை. வெறும் பரோட்டாவுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். முட்டை லாபாக்கு வந்து இந்த சால்னா தான் பெஸ்ட் காம்பினேஷன். இது எப்படி இருக்குது இந்த முட்டை சட்னினா, தக்காளி தூக்கெலாம் பண்ணிட்டு அது மேலே அப்படியே முட்டையை உடச்சி ஊற்றி அப்படியே தவாலை சும்மா முட்டையை ரொம்ப வேக விடாமல் அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்டாக அப்படியே மேலே பெப்பர்லாம் போட்டுருக்காங்க. நம்ம அதை கலந்து சாப்பிட்ணும்னு அந்த முட்டையோட வேணுமேன்ற ஆர்வ குளாரில் என்ன பண்ணிட்டேன்னா, இது மேலே இப்படி மேலே எடுத்துட்டு இது ஆக்சுவலாக நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்தோன்னா இன்னும் தூளாக இருந்திருக்கும். நான் ஆர்வ குளாரில் என்ன பண்ணேன், அது கலக்கி மாதிரி இருக்கே நம்ம ஃபீல் பண்ணுவோமே சாப்பிட்டு அப்படின்னு நினச்சி இதை எடுத்து சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் காரம் கம்மி ஆனால் அருமை. இது வரைக்கும் யாராவது சிதம்பரம், யாராவது இல்லை நிறைய பேர் சிதம்பரம் மூர்த்தி கேஃப்ல சாப்பிட்ருப்பீங்க. இன் சிதம்பரம் அங்கே என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே சென்னையில் என்ன ஸ்பெஷல், நீங்கள் என்ன ட்ரை பண்ணி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துருக்கணும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிறிஸ்பி லாம்பை சாப்பிட போகிறேன். நான் கையிலே எடுத்துக்கிறேன். இது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட். இது வந்து பெருசாக எல்லா ஹோட்டல்லையும் இந்த கிறிஸ்பி லாம்ப் கிடைக்காது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நல்லா ஞாபகம் இருக்கிறது ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் மூடிட்டாங்க, அந்த ஹோட்டலில் தான் நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருக்கும். அதோடு அப்புறம் வேற எங்கேயும் சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் சரியாக ரீகால் பண்ணுறேன், ஞாபகத்துக்கு வரல. இங்கே இப்போ சாப்பிட போகிறேன். இது ஒரு சைனீஸ் ரெசிபி மாதிரி தான், ஏன்னா அந்த கெச்சப் சாஸ் எல்லாமே ஊற்றிருப்பாங்க. ஆனால் ஆடு இருக்குல்ல, நல்லா மொறு மொறுன்னு ஆடு சாப்பிட்ருக்கீங்களா? இதில் சாப்பிடலாம். ஆட்டுக்கறியை மொறு மொறுன்னு சாப்பிடல, சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா இந்த கிறிஸ்பி லாம்பில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து எது கூட நல்லா போகும் அப்படின்னா, ஃப்ரைட் ரைஸ் கூட நல்லா போகும். ஃப்ரைட் ரைஸோடு செட் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். என்னோடய பயங்கரமான ஃபேவரட்டான ஒரு ரெசிபி கிறிஸ்பி லாம்ப். இங்கேயும் அட்டகாசமாக இருக்கு, நல்லா மொறு மொறுன்னு சின்ன சின்னதாக ஆட்டுக்கறி போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்க. எனக்கு குல்ச்சா, பரோட்டா, அதாவது பராத்தா இது எல்லாமே வந்து தயிரோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல இந்த தயிரோட காம்பினேஷன் கிடைக்காது, இந்த தயிரோட கிடைச்சிருக்கு. இது வந்து மைதா, இது வந்து வீட்டு, ரெண்டுமே பன்னீர் ஸ்டஃப் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டே சாப்பிடுவோம், எல்லா நேரமும் மைதா தானே சாப்பிடுவோம், அதனால வீட்டு சாப்பிடுவோம். என்னென்னா இந்த தயிரில் லைட்டாக அப்படியே மேலே மிளகா பொடி போட்டு கொடுத்தாங்க. மிளகா பொடினா மிளகாத்தூள் போட்டு கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பராத்தாவை தான் ட்ரை பண்ணும், பரோட்டாவை ட்ரை பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா, எனக்கு அதில் உப்பு போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். இதில் உப்பு போடாமல் இருக்கு, அதனால எனக்கு லைட்டாக பிடிக்கல. ஆனால் இந்த வீட்டுக்கு ஸ்டஃப் பண்ணியிருக்க ஐட்டம்லாம் சூப்பராக இருக்கு. இதில் ஏன் சால்ட் போடலை அப்படின்னு நான் கேள்வி கேட்டுட்டேன். ஏன்னா இந்த தயிரில் எப்போதுமே மிளகாத்தூள் போட்டுட்டு சால்ட் வச்சு தான் போட்டு தான் தருவாங்க, சாட் மசாலாவும் ஆட் பண்ணுவாங்க. பட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க பராத்தாலாம் ஃபாஸ்ட் மூவிங் வந்து இந்த சைட் டிஷஸோட தான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கான். பட் இப்படியும் தரும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது ஊர்காவும் உண்டு. பராத்தா வித் ஊர்கா பெஸ்ட் காம்பினேஷன் எவர். அதுவும் லைட்டாக அந்த தயிரை தொட்டுட்டு அந்த ஊர்காவையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஊர் பரோட்டாவுக்கு போவோம். பரோட்டா போதும். இது வந்து சிக்கன் ஸ்டஃப்ட் லாபா, சிக்கன் லாபா. நல்லா சிக்கனை மின்ஸ் பண்ணிட்டு, வாவ் சூப்பர்ல. முட்டை லாபா விட சிக்கன் லாபா அப்படி தூளாக இருக்கும், பயங்கர ஸ்டஃபிங் இல்லை. காரம் கம்மி தான், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். ரொம்ப காரம்லாம் இல்லை, ஆனால் நிறைய சிக்கன் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. கடைசியில் நெஞ்செலும்பு கறியை வந்து நம்ம மட்டன் பிரியாணி கூட தான் சாப்பிட்ணும்னு இருக்குதுன்னா பாருங்களேன். மட்டன் பிரியாணி வேறு, எங்கள் சீரக சம்பா பிரியாணி. சிக்கன் பிரியாணி தான் வந்து பாஸ்மதி ரைஸ். சிக்கன் பிரியாணி முட்டை வேறு இருக்கா,
முட்டையை பார்த்தோன்னா ஆர்வமாக வந்துட்டேன். லெக் பீஸ் வச்சுருக்காங்களா, சூப்பரா. திடீர்னு ஒரு பிளேட்டு உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. என்னன்னா இந்த ஷவர்மாவும் இருக்கு அப்படின்னு காமிச்சிட்டாங்க. ஷவர்மா சாப்பிட வயிற்றுல இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இருக்காது. கேமராக்கு பின்னாடி இருக்கிறவங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, பிரியதர்ஷன் முரளி, ரெண்டு பேருமே ஷவர்மாவை வச்சு சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான பிரியாணியை மட்டுமே சாப்பிட்டுக்கிறேன். லெக் பீஸ் பார்ப்போமா. ஐ அவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். சிக்கன் உள்ள விழுந்துருச்சு. எவ்வளோ பெரிய குடும்படா இது. லெக் பீஸ் சாப்பிடணும்னா என்னை ஏமாத்தின அந்த லெக் பீஸ் இதுதான். இப்படி ஒரு பல்பு வாங்கி தருவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த லெக்கோடு கடிச்சு சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் இருக்கும் பிரியாணியில். நம்மளுக்கு ரைத்தா அது கத்திரிக்காய் தானே. இங்கே ஒரு பாப்பா இருக்கா, யாரும் தெரில, கேமரா வேணாம் வைங்க. செம்மையாக கத்தின்னு ஃபன் பண்ணின்னு இருக்காங்க. சாப்பிடுவோமா சிக்கன் பிரியாணி முட்டை. செம்ம ஃப்ளேவர் பிரியாணி, நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கு. ரொம்ப காரம் மசாலா அப்படி தூக்கலா அப்படிலாம் இல்லாமல் கரெக்டான ஒரு பிரியாணி. ரைஸுமே நல்லா வெற வெறையாக உதிரி உதிரியாக இருக்குது. வெற வெறையாக இருக்குன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா தொண்டையில் அடைக்கலை. உதிரி உதிரியாக எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த கத்திரிக்காய் உடச்சி சாப்பிட்றவா, தனியாக சாப்பிட்லாமா கத்திரிக்காவை? ஓகே, இது முஸ்லீம் ஸ்டைல் கத்திரிக்காய்லாம் கிடையாது, நார்மலாக ஒரு ஹோட்டல் ஃப்ளேவர் கத்திரிக்காய். பட் சிதம்பரம் நியூ மூர்த்தி கேஃப் அண்ணா நகருக்கு வந்தீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரையாக எல்லா சிக்கன் ஐட்டமுமே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிக்கன் வந்து இவ்வளோ சாஃப்ட்டு சாஃப்டாக நான் எங்கேயுமே ட்ரை பண்ணதில்லை. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது சிக்கன், ரொம்ப டெண்டராக இருக்க சிக்கனாக தான் இவங்க, அதாவது அந்த அளவுக்கு குக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தி பெஸ்ட் ட்ரை பண்ண வேண்டியது கடாய் சிக்கன். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, அந்த சிக்கன் 88க்கு ஒரு கிரேவி சாப்பிட்டேன்ல, முட்டை கிரேவி அடி தூள். அதுக்கப்புறம் நெய் பரோட்டா கிறிஸ்பி இல்ல, இது எல்லாமே சூப்பர். இந்த பாப்பா ரொம்ப அழகானால நான் சத்தமாக பேசுகிறேன். இப்போ இந்த நெஞ்செலும்பு கறி வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பிரியாணியும் அட்டகாசமாக இருக்குது, ரொம்ப ட்ரையெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பிரியாணி. ஆனால் என்ன என்ன பிரியாணி சாப்பிட சொன்னிங்கன்னா சாப்பிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான பிரியாணி தான் மட்டன் பிரியாணினா சீரக சம்பாவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி பாஸ்மதியில் இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பிரியாணி பக்கெட் பிரியாணியுமே அவைலபிளாக இருக்குது. 15 பீஸ் வித் 15 பீஸ் சிக்கன் 65, அதாவது 8 மெம்பர்ஸ் சாப்பிட்ற பிரியாணியில் சொல்கிறேன். கூட வந்து ஒரு ஸ்வீட் இல்லைனா பெப்சி தராங்களா? நம்ம ஸ்வீட் மட்டும் தர சொல்லுவோம், பெப்சிலாம் வேண்டாம். மட்டன் பிரியாணி சாப்பிடுமா, என்னோட ஆல் டைம் ஃபேவரட் சாப்பிட போகிறேன் மட்டன் பிரியாணி. அந்த நெஞ்சலும்பு கறியை சாப்பிடணும்னு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணினு இருக்கிறேன் தெரியுமா நான். அப்பா மனமாக இருக்கிற சிறுவா மாசம்தான்ப்பா, ஏன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு என்ன டேஸ்ட் பண்ணலையேன்னு அப்புறம் அது ஃபீல் பண்ண போகுது. என்னால் சாப்பிடவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு, ஏன்னு தெரியுமா? காலையில் வீட்டில் வேற நான் வந்து பிரியாணி தான் சமைச்சேன், வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாலே எனக்கு அது பேர் வெஜிடபிள் பிரியாணின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் வீட்டில் அது வெஜிடபிள் பிரியாணி தான் சொல்லுவோம். அது செஞ்சேன்னா அப்போ வேற ஒரு முட்டையை வச்சு நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிட்டேன், நல்லா கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். இப்போ திரும்ப இவ்வளோ ரெசிபி வச்சு சாப்பிடு, இவ்வளோ டிஷ்ஷு வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னா இது முன்னாடியே எனக்கு இவ்வளோ டிஷ் இருக்கும்னு தெரிஞ்சால் மதியானம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு வந்திருக்கேன். மட்டன் பிரியாணி சாப்பிடுமா, இன்னொரு வாய் சாப்பிட்டு. இந்த சீரகம் அரிசியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. மட்டனுமே எங்கள் சாஃப்ட்டு சாஃப்ட் மட்டன் தான். மட்டன் பீஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் மீடியம் சைஸ் பீசஸ் தான் போட்டிருக்காங்க. நான் அப்படி கிண்டி கிளறி சொல்லிவிடுவா. 1, 2 ஏய் நல்ல டெண்டர் மட்டன் தான், ரெட் மீட் கம்மியாக இருக்குது. டெண்டர் மட்டன் சூப்பர், ஒரு 4 பீஸ் இருக்கும். இந்த மீடியம் சைஸ் இருக்கனால ஒரு கேமராக்கு பின்னாடி அப்படியே நீ அங்கிடுறான், அங்கே பார்த்தியா இங்கேருந்து லெக் பீஸ் போய் அங்கே போகுது. இங்கே ஒரு கேமராமேன், இங்கே ஒரு கேமராமேன் இருக்காங்க. அவன் ஒருத்தன் சும்மா நின்றுருக்கான், இங்கேருந்து கேமரா பின்னாடிக்கா, ரெண்டு கேமராக்கு பின்னாடிக்கா ஒரு லெக் பீஸ் போய் சாப்பிட்ருக்கானுங்க. பிரியாணி அட்டகாசம். சீரக சம்ப பிரியாணியா பாஸ்மதி ரைஸ் பிரியாணியான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் பிளேஸ் ஜூஸ் கொடுத்துடலாம், போனால் போதும். நல்லா இருந்ததுல்ல, அதனால் நம்ம ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் பிளேஸே கொடுத்துடலாம். இதில் என்னென்னா மட்டன் வேணும்னா கொஞ்சம் மட்டன் கடிச்சு சாப்பிட்றேன். சொல்ல மறந்துட்டேன், இது அடி தூளாக இருந்துச்சு. அந்த பிரியாணியோட சேக் சாப்பிட்டனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இந்த மட்டன் பாரு, க்ளோஸ்அப் பாப்பா கேமராமேன். இந்த மட்டன் பார்த்தியா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நெஞ்சு எலும்பு, ஆனால் அதுலேயே கறியும் இருக்குது. சாமா சாஃப்டான மட்டன், காரம் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தாங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சா, அப்படியே ஏற்றிக்கினே போயிடுச்சு ஹைப்பு. கடைசியில் கொஞ்சம் காரம் கம்மியானோடனே கொஞ்சம் ஒரு படி இறங்கிட்ட மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட்டில் சூப்பர். டெசர்ட் வேறு 3 இருக்குது, நாங்களே சாப்பிட முடியுமா? நான் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர், 6 மணிக்கு வந்தேன்.
இப்போ நான் அந்த லாஸ்ட் கஸ்டமராக இருக்கேன்னா இல்லை 9:00 ஹெவி க்ரௌடாக இருக்க எல்லா பிளேஸுமே ஃபில்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பார்ட்டி ஹாலும் இருக்குன்னாங்க, அதை போய் பார்த்துட்டு அப்புறமா டெசர்ட் சாப்பிட்டு வீடியோ முடிக்கலாமா எப்படி பண்ணலாம் யோசிச்சு பண்ணுவோம். சிதம்பரம் நியூ மூர்த்தி கேவ் அண்ணா நகரில் மேலே ஒரு பார்ட்டி ஹாலுமே இருக்குது. அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிபி அவங்க நம்ம கூட இருக்காங்க ஓனர். எத்தனை வருஷமா இங்க இருக்கு அப்படி? இங்க பாத்தீங்கன்னா மார்ச் 2019 ஸ்டார்ட் பண்ணோம் சென்னை அண்ணா நகர்ல. ஸோ இந்த வாரம் மார்ச் ஆச்சுன்னா 2 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆக போகுது. பேசிக்காக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நேட்டிவ் வந்து நம்ம சிதம்பரம் சைடு. ஸோ அந்த ஒரு ஸ்பெஷல் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நேட் அந்த ஒரு ஊர் சம்மந்த டிஷ்ஷஸ் தான் அதிகமாக இங்கே நம்மளுக்கு சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் தான். அது போக அடிஷ்னலாக சென்னை கஸ்டமர்ஸுக்கு வந்து ஏற்ற மாதிரி பார்பிக்யூ சைனீஸ் பேண்ட்ரி நம்ம டெசர்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அங்கே அப்படி கிடையாது. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம 1955 வந்து தாத்தா மூலமாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அப்பா கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணி அங்கே 5 பிரான்ச் வந்து அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 பிரான்ச்சாக அங்கே ரன் ஆகிட்டுருக்கு வரைக்கும். ப்ளஸ் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து ஏன் நீங்கள் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ அவங்க வேண்டுகோளினுங்க நம்ம வந்து சென்னையில் நம்மளுக்கும் ஒரு லக்கிலி ஒரு நல்ல ஸ்பாட் கிடச்சிச்சு. ஸோ அண்ணா நகரில் ஸ்பாட்னும்போது நல்ல பெரிய விஷயம் அது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிதம்பரமில் இருக்க என்ன டிஷ் எல்லாமே இங்கே கிடைக்கும். சிதம்பரத்தில் இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்கிற டிஷ் தான் ஆக்சுவலாக சிதம்பரத்தில் கிடைக்காது. ஸோ அதுவே நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் அங்கேயும் போயிட்டு பார்பிக்யூ சிக்கன் கேட்டிங்கன்னா அங்கே பார்பிக்யூ சிக்கன் தான் இருக்காது. ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே அந்த அட்மாஸ்பியர் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த ஸ்பேஸிங் இருக்கிறதால நம்ம எல்லாமே இங்கே கிச்சன்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸியஸாக இருக்கிறதால நம்ம அதெல்லாம் இங்கே வந்து தந்துட்டுருக்கோம். ஸோ அங்கே இருக்கிற நீங்கள் என்ன ஐட்டம்னாலும் இங்கே இருக்குது. ஆமாம், ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம் தான் அங்கே இருக்காது. இப்போ இந்த சிக்கன் 88 எப்படி அந்த பேர்? அதுதான் எனக்கு ஒரு பண்றோம். ஸோ அதுக்கும் நம்ம வந்து நம்ம ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்தே கிச்சன்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ அது நீங்கள் புஃபே, ஆமாம் புஃபே சிஸ்டமாக இருக்கும். நம்ம ஆளுங்கும் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி புஃபேனா பிளேட் சார்ஜா இல்லை ஹால் சார்ஜா? இது எப்படி? இல்லை பிளேட் காஸ்ட் தான். அப்புறம் பிளேட் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் மினிமம் வந்து 450 ஒரு பிளேட் காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அது டிஃபர்ஸ், மெனு வந்து நிறையா மெனுஸ் இருக்குது. மெனு எப்படி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி மெனு வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பேசிக் காஸ்ட் தான். இப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும், ஹால் சார்ஜ் ஃப்ரீ வந்துடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்தே இருக்கோ இல்லை மீல்ஸ்லேருந்து லஞ்ச்லேருந்து தானே? இல்லை இல்லை, மார்னிங் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. நம்ம லஞ்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். 11:30 ஸ்டார்ட் பண்ணி நம்ம திருப்பி நைட் 11:30 வரைக்கும் நம்ம ரன் ஆகும். லஞ்சில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல. மார்னிங்லேருந்தே உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு மார்னிங்லேருந்தே நம்மளுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஆல்சோ நம்ம செஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் மேலே நம்மகிட்ட ஒர்க் பண்ணுற செஃப்லாம் இருக்காங்க. அது தாத்தா பீரியட்லேருந்து இருக்கிற செஃப்லாம் வந்து இதுக்கு இருக்க அவங்களுக்கு வந்து இன்னும் ஒர்க் பண்ணி அவங்களோட பசங்களாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மோரோவர் அதனால தான் நம்மளால் இந்த டேஸ்ட் வந்து இன்னும் வரைக்கும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளை அதை கொண்டு வர முடியுது. ஓகே, இது எத்தனை டக்கர் அப்படின்னு தெரியல, எத்தனை லேயர் அப்படின்னு தெரியல. கீழே பார்த்தீங்கன்னா நட்ஸு, அதுக்கு மேலே ஜெல்லி, அப்புறம் ஒரு சாஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஊற்றிருக்காங்க. அதுக்கு மேலே சேமியா இருக்குது, அப்புறம் சீட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் இருக்குது, அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவீங்க 2050 அது இருக்குது. இப்போ தான் எனக்கு தெரியும், அதாவது பிரியதர்ஷன் தான் சொன்னாங்க இந்த ஃபலூடாவில் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமே வைக்க மாட்டாங்க, மேலே வந்து ஃப்ரைடு கேஷ்யூஸ்லாம் வேறு போட்டிருக்காங்க. நம்மளோட ஐட்டம் பாதாம் வேறு போட்டிருக்காங்க. இவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட முடியுமா? சத்தியமாக முடியாது. ஆனால் நம்ம சாப்பிட்லாம். மேங்கோ ஐஸ்கிரீம் ஓரளவுக்கு சுமாராக பிடிக்கணும், அதனால சாப்பிட்றேன். நல்லா பைனாப்பிள், ஆப்பிள்,
அப்புறம் சேமியா கூட நல்லா இருக்கு. மாதுளம்பழம் அந்த ஜெல்லி போட்டிருக்காங்களே, ஐயோ சி சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மா எப்போ முன்னாடிதான் எப்போ வெளில ஹோட்டல் கூப்பிட்டு போனாலும் சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு ஃபலூடா மட்டும் வாங்கி கொடுத்துருங்கடி அப்படின்னு மிக்சிங் பண்ணி தான் குடிக்கணும்னு. ஐயோ நிறைய ஐஸ் இருக்கு, சளி பிடிச்சிக்க போகுது. ஓ அதுக்கு தான் மிக்ஸ் பண்ண சொன்னியாரா, முன்னாடி சொல்ல மாட்டேங்களா? வெறும் ப்ளூபெரி மட்டும்தான் உள்ளே வந்துச்சு. நம்மளுக்கு சோடா தான் அட்டகாசம். கண்டிப்பாக சிதம்பரம் நியூ மூர்த்தி கேஃப் மஸ்ட் ட்ரை பிளேஸ்னே சொல்லுவாங்க அண்ணா நகரில். லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் டிஸ்கிரிப்ஷனில் நிச்சயமாக இருக்கும், நம்புங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.